அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சு டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன் வந்து கமலா ஹாரிஸ் வந்து தோல்வி அடைஞ்சாங்க? ட்ரம்ப்பினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது அமெரிக்காவில் உள்ள எதிர்கட்சியினர் லிபரல்ஸ் அது போல் டெமோக்ரட்ஸ் இவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. இவருடைய வெளிநாட்டு கொள்கை எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. அதே போல் இவர் வந்து எப்படி வெற்றி பெற்றாரு, கமலா ஹாரிஸினுடைய அந்த தோல்விக்கு முக்கியமான காரணம்லாம் என்னவாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அமெரிக்காவினுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஸ்டமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது நம்ம ஊர் மக்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக சுருக்கமாக வந்து நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம். அமெரிக்காவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 மாநிலங்கள் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை எலக்ட்ரல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 எம்பி சீட் இருக்குது. அதே போல் கேரளாவில் 20 எம்பி சீட்கள் இருக்கும். அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை ஏற்ப நம்ம எம்பி சீட் கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி அங்கே அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் நினச்சுன்னா நம்ம வந்து எம்பிக்களுக்கு டைரெக்டாக ஓட்டு போடுவோம். உதாரணத்துக்கு அதிமுக சார்பாக சென்னையில் ஒரு எம்பி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், தென் சென்னையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சவங்க அங்கே வாக்களிப்பாங்க, திமுகவுக்கு பிடிச்சவர்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்களிப்பாங்கல்ல, வேட்பாளர்களுக்கு வாக்களிப்போம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சிக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, வாக்களிப்பாங்க. எந்த கட்சி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. இதில் எந்த கட்சி வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டையும் அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, இங்கே 40 தொகுதிகள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு தொகுதி திண்டுக்கல் தொகுதியில் ஒரு கட்சி ஜெயிப்பாங்க, மதுரையில் இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. மொத்தமாக நம்ம கணக்கு போடும்போது ஒரு கட்சிக்கு 20 சீட் கிடைக்கும், இன்னொரு கட்சிக்கு 15 கிடைக்கும், இன்னொரு கட்சிக்கு 5 சீட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அந்த எம்பிக்கள் வந்து அவங்களுக்கு மத்தியில் யாரை பிடிக்குமோ அவங்கள ஆதரிப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில் யார் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த 40 சீட்டையும் அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ திமுக வந்து 50%, அதிமுக ஒரு 47% வாங்குறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்க 40 சீட்டையும் அப்படி என்ன செய்வாங்கன்னா திமுக கொடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள் நடக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி யார் வந்து அதிகமான சீட் வராங்களோ அவங்க தான் அதிபர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 538 சீட்டுகள் இருக்குது. இதில் வந்து 270 சீட் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து அதிபராக தேர்வு செய்யப்படுவாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 277 மேலே வந்து போயிட்டார். அதே போல் கமலா ஹாரிஸ் ஒரு 240 அந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. அதனால் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சிஸ்டம், சரிங்களா? டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே அதிபராக இருந்தவர் தான். இப்போ இருந்தாலும் கூட அவருடைய பின்னணியை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட 78 வயதான நபர், 3 திருமணங்கள் செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு வந்து 5 குழந்தைகள் வந்துருக்கிறாங்க. அவருடைய கடைசி பையனுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 60 வயசில் என்ன செய்கிறார், இன்னும் கடைசியாக 3வது கல்யாணம் பண்ணி அதில் வந்து வந்த குழந்தை தான் அந்த பையன், கிட்டத்தட்ட 18 வயசு தான் ஆகுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய நபர், வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப கராரான ஒரு ஆள், எதையுமே மனசில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் பேச மாட்டார், ரொம்ப ஒரு ஓப்பனான டைப்பு. அதே நேரம் இவருடைய பாலிசி அப்படிங்கிறது தான் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் வந்து ஒரு ஒயிட்டு சுப்ரீமசி கொள்கை கொண்டவர், அதாவது வெள்ளையர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை கொண்டவர். இவர் ஆதரிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவேஞ்சலிஸ்ட் கிறிஸ்தவர்கள் வந்து பெருமளவு இவங்க வந்து இவரை வந்து ஆதரிக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அவங்க தான் வந்து இவரை மிகப்பெரிய அளவில் டொனால்டு ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க. எனவே இவரோட கொள்கைகளும் அப்படி தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போ இவர் ஜெயிஸ்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் வந்து எப்பவுமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர், அமெரிக்காவின் நலனுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டவர். இவர் ஆதரிக்கக்கூடிய இன்னொரு குரூப் வந்து யூதர்கள். யூதர்களில் வந்து ரெண்டு பிரிவாக இருப்பாங்க அமெரிக்காவில், அவங்க ரெண்டு கட்சியுமே ஆதரிப்பாங்க. இருந்தாலும் கூட யூதர்களில் இருக்கக்கூடிய ரைட் விங் வந்து என்ன செய்வாங்கன்னா இவரை தான், டொனால்டு ட்ரம்ப்பை தான் அதிகமாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் இந்தியர்களில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்தியர்களில் வந்து வலதுசாரி இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து டொனால்டு ட்ரம்ப்பை வந்து அங்கே ஆதரிக்கிறாங்க. அதே போல் இவங்களை கமலா ஹாரிஸ் ஆதரிக்கக்கூடிய இந்துக்களும் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட இந்தியர்களுடைய அந்த வாக்கு அப்படிங்கிறது பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அங்கே வந்து இல்லை, அதனால் அது பெருசாக கன்சிடர் பண்ணப்படுறதில்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கமலா ஹாரிஸ் பெண் என்பதால் தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பெரிய முற்போக்கு நாகரிகமான நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட அமெரிக்காவில் இது வரைக்கும் அதிபராக பெண் ஒருவர் வந்ததே கிடையாது. நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளை வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும் கூட, நம்ம இந்தியாவில் வந்து பிரதமராக இந்திரா காந்தி இருந்திருக்கிறாரு, முதலமைச்சர்களாக பல பெண்கள் வந்து இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து பெரிய முற்போக்கு நாடுன்னு சொல்லக்கூடியவங்க அங்கே வந்து பெண்களை வந்து அவங்க இது வரைக்கும்
தேர்வு செஞ்சதே கிடையாதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து அது ரொம்ப வசதியாக போயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஹிலாரி கிளிண்டனை வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு அவர் வந்து அதிபர் ஆனார். அதுக்கு பிறகு ஜோ பைடன்ட்டு அவர் தோல்வி அடைஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ்ட்டை வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு என்ன முக்கியமான ரீசன் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்கள் வந்து பெண்களை வந்து தலைமைத்துவத்துக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டொனால்டு ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, அவர் இன ரீதியான ஒரு தாக்குதலை தொடர்ந்து கமலா ஹாரிஸ் மேல் நடத்திட்டு வந்தார். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோன்னா, நம்ம அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்திய வம்சாவளிங்கிற மாதிரி நம்மளாம் சொல்லிட்டு வந்தாலும் கூட, கமலா ஹாரிஸ் வந்து தன்னை வந்து ஒரு இந்திய வம்சாவளின்னு சொல்கிறதில்ல. அவர் வந்து அவங்க வந்து அவங்கள வந்து ஆப்பிரிக்க வம்சாவளி அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, கமலா ஹாரிஸினுடைய தாயார் தான் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தந்தை வந்து ஆப்பிரிக்கர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவங்களுடைய தந்தையோட அந்த லீகசி தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் தன்னை வந்து ஒரு ஆப்பிரிக்க பெண் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அதிபர், அதே போல் ஒரு கருப்பின பெண் அதிபர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவங்க பெற்றிருப்பாங்க. இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடந்த ஹிலாரி கிளிண்டனை வந்து எதிர்கொள்ளும் போது பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் பயன்படுத்திட்டு வந்தார். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அதற்கு பிறகு ஒபாமாவை வந்து எதிர்த்து போட்டியிடும் போது ஒபாமாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இனவரி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அமெரிக்காவில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து, பெண்களுக்கு எதிரான கருத்து அதே போல் இனவரி கருப்பு இனவரி கருத்து ரெண்டும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அட்டாக் பண்ணிகிட்டே வந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியர்கள் வந்து கமலா ஹாரிஸை ஆதரிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியர்கள் வந்து பெரிய அளவில் கமலா ஹாரிஸை ஆதரிக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப்பை வந்து கொஞ்சம் பெருமளவில் ஆதரிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஒரு கணிசமானவர்கள் கமலா ஹாரிஸை ஆதரிச்சிருக்கிறாங்க. ஏன் டொனால்டு ட்ரம்ப்பை ஆதரிச்சாங்கன்னு நம்ம கேட்கும்போது, அவர் வந்து மோடிக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி சிலர் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் வந்து இந்திய கம்யூனிட்டி கூட வந்து அவங்க ரொம்ப மிங்கிளாக இல்லை, அவங்க ரொம்ப ஒரு நெருக்கமாக இல்லை, அதனால் எங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப்பே வந்து பெட்டர் தான் அப்படிங்கிறத சொல்லியும் அவங்க வந்து டொனால்டு ட்ரம்ப்பை ஆதரிச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கமலா ஹாரிஸ் வந்து இந்திய சமூகத்தோட இந்தியர்களோடு அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லை, அதுக்கு வந்து எங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப்பே பெட்டராக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியும் இந்தியர்கள் டொனால்டு ட்ரம்ப்பை ஆதரிச்சதை நம்ம வந்து பார்க்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ்க்கு எதிரான பல கீழ்த்தரமான கருத்துக்களை சொன்னார். எந்த அளவுக்கு அப்படின்னா, கமலா ஹாரிஸ் வந்து இந்தியரா இல்லை ஆப்பிரிக்கரா, அவருடைய என்ன இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் ஐக்யூ அதாவது இன்டெலிஜென்ட் அந்த குவாலிஃபிகேஷனை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். அதே போல் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு முட்டாள் வந்து அதிபர் தேர்தலுக்கு போட்டிடுவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி டொனால்டு ட்ரம்ப் வந்து கமலா ஹாரிஸை விமர்சிச்சிருந்தார். இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப மோசமாக விமர்சித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவே அவங்களுக்கு அனுதாபமாக மாறிடும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி மாறலைங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் வந்து பல அவருடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட, இந்த சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார். சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னா, அதாவது இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூவை வந்து பெரிய அளவில் டொனால்டு ட்ரம்ப் வந்து எழுப்பிட்டே வந்தார். இப்போ இந்த விஷயத்தை வந்து டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் எழுப்புறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை பணக்காரர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய லேண்ட் லார்ட்ஸ், ரொம்ப பெரிய அளவில் பணம் வச்சுருக்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு லாபம் தான். அதனால் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணல. இதை யார் கன்சிடர் பண்ணா அப்படின்னு சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறினாங்க பார்த்தீங்களா, லீகலாக வந்து குடியேறி இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரங்கிறது வேலை தான், வேலைக்கு போய் அவங்க பணம் சம்பாதிக்கணும். அப்போ இல்லீகலாக வரக்கூடியவங்க வந்து குறைவான சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி வந்து அமெரிக்காவில் அவங்க டொனால்டு ட்ரம்ப்பை அதை நம்ம ஆதரித்தோம்னா அவர் வந்து உடனடியாக இந்த இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸ்லாம் வந்து வெளியேற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அந்த கொள்கை, அதாவது அமெரிக்காவினுடைய நலனுக்காக நான் எதுனாலும் செய்வேன், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வந்து தொடர்ந்து போர்களில் உக்ரைன் போருக்கு ஆதரவு, அங்கே ஒரு பக்கம் காசா போருக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஃபண்டு கொடுக்குறாங்க, இது இல்லாமல் நேட்டோ படைகளில் கூட அமெரிக்காவின் பங்களிப்புக்காக நிறைய பணம் செலவு செய்யப்படுது, இந்த மாதிரி வெளியில் வந்து பணத்தை செலவு செய்கிறத நான் வந்து கட்டுப்படுத்துவேன், அதே மாதிரி டேக்ஸ், அதாவது வந்து
வெளிநாட்டு பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வரும்போது அதற்கு விதிக்கப்படக்கூடிய அந்த டேக்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இதன் மூலமாக வரி வருவாய் உயரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த லோக்கல் அமெரிக்க மக்களுக்கு அவர் வாக்குறுதிகளை வந்து நிறையா கொடுத்துருந்தார். அவருக்கு வந்து வழக்கமாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து வெள்ளை இனவாதிகள் வந்து பெரிய பணக்காரர்கள் பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் அவரை தான் ஆதரிப்பாங்க. அந்த ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது, ப்ளஸ் இந்த மிடில் கிளாஸ் சப்போர்ட்டும் கிடைக்கும்போது அவருடைய வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய சாத்தியமாக இருக்குது. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்பினுடைய வெளியுறவு கொள்கை என்ன, அந்த வெளியுறவு கொள்கையுமே அவருடைய வெற்றிக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லா வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டார்னா போர்கள் வந்து அவர் செய்ய மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு போர்களை வந்து நிறுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து நம்ம அது வந்து ஒரு ஓரளவுக்கு உண்மையாகவும் கூட இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து மிக தீவிரமான ஒரு வலதுசாரியாக இருந்தாலும் கூட அவர் வந்து எதிரி நாடுகள் மீது டேக்ஸ் போடுறது, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறது, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு தவிர எந்த நாட்டின் மீது வந்து டொனால்டு ட்ரம்ப்போட ஆட்சியில் வந்து போர்கள் வந்து தொடுக்கப்படலை. மாறாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் வந்து விலக்கி கொள்ளப்பட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுடைய கண்ட்ரோலில் முழுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு டொனால்டு ட்ரம்ப்பும் ஒரு காரணங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ எல்லோருமே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் விவகாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிறது தான். டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பலமுறை வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் இந்த போர் வந்து மத்திய கிழக்கில் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், நான் வந்து மத்திய கிழக்கில் நான் வந்து ஒரு நிரந்தரமான அமைதியை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தேர்தலில் வந்து வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு வந்தார். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ஆதரிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய வலதுசாரிகள் வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுடைய ஆட்சியாளர் நெதன்யாக கூட என்ன செஞ்சால் உடனே வந்து பாராட்டு தெரிவித்ததை நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேல் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைச்சர்கள், இப்போ சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் கூட இதை பெரிய லெவலில் கொண்டாடினதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பெருசாக இனிமேல் உதவி செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய கருத்துக்கள் வந்து அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஆட்சியாளர் நெதன்யாவுக்கு எதிராக சில கருத்துக்களை வந்து அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். குறிப்பாக என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் வந்து ஒரு பேடு பிஆர்ஓ வந்து ஃபாலோ பண்ணுற நாடாக மாறிடுச்சு, அதாவது இஸ்ரேலுடைய பெயர் வந்து உலக அளவில் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அதை சரி செய்வதற்கு அவங்க முயற்சி செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் ஆட்சியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் மீது தாக்குதலே நடந்திருக்காது, இந்த போரே வந்து வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனவே வந்து ஏற்கனவே இருக்கிற ஜோ பைடனுடைய அரசு வந்து இஸ்ரேலுக்கு எவ்வளோ தூரம் உதவ முடியுமோ எல்லா உதவியுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதற்கு பிறகு புதுசாக வந்து டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதே போல் இஸ்ரேல் எவ்வளோ தூரம் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி பொதுமக்களை கொல்ல முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு முடிச்சிட்டாங்க. இனி புதுசாக வந்து டொனால்டு ட்ரம்ப்ட்ருந்து அவங்க உதவி பெற்று தான் அவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இல்லை. எனவே காசா மக்கள் மீதோ லெபனான் மீதோ வந்து இஸ்ரேல் வந்து டொனால்டு ட்ரம்ப் வெற்றியை பயன்படுத்தி இன்னும் கூடுதலாக அடக்குமுறைகளை ஏவுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். பட் அதே நேரம் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு கொடுக்கப்படுது, அதை நிறுத்தப்படணுங்கிற விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. அதனால் அவர் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு, ஏன்னா இஸ்ரேல் ஏன்னா இப்போ ஹமாஸ் மீது அவர் நெருக்கடியை கொடுக்க முடியாது. ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய நெருக்கடியை ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டாங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. புதுசாக வந்து ஹமாஸ் மீதோ அல்லது ஹிஸ்புல்லா மீதோ ஈரான் மீதோ புதுசாக வந்து டொனால்டு ட்ரம்ப்பால் நெருக்கடி கொடுக்க முடியாது. இப்போ அவர் யாருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னா இஸ்ரேலுக்கு தான் நெருக்கடி கொடுக்க முடியும். ஏன்னா இஸ்ரேல் தான் அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஆயுதம் வாங்கிட்டு சண்டை போடுறாங்க. அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அதாவது உக்ரைன் போகிற உடனடியாக அவர் நிறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா மிகப்பெரிய உள்ள ஃபண்டு பண்ணுறாங்க, அந்த ஃபண்டை அவர் உடனே நிறுத்துவார், உடனே வந்து உக்ரைனுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அவர் அந்த போரை நிறுத்துவார் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே அப்ரோச்சை வந்து அவர் இஸ்ரேல் மீதும் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மத்திய கிழக்கில் அமைதி நிலவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கடைசியாக நாம் இதனை ஒட்டி நம்ம பார்க்கும்போது அங்கே உள்ள முஸ்லீம்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து ஆதரிச்சதை நாம் வந்து பார்க்க முடியாது. அது வந்து புது ஒரு நிகழ்வாக அது வந்து இருந்தது. வழக்கமாக இஸ்லாமியர்கள் ஜோ பைடனுடைய அவங்க கட்சி தான் வந்து ஆதரிப்பாங்க. ஜோ பைடனுடைய கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து லிபரல்ஸ் அதே போல் இடதுசாரிகள் முஸ்லீம்கள் முற்போக்காளர்கள் இவங்களை அடங்கிய ஒரு கூட்டணி தான் இந்த ஜோ பைடன் அவங்கள வந்து தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோ பைடன் அரசாங்கம் வந்து மத்திய கிழக்கில் வந்து மிக மோசமான கொள்கையை வச்சுருந்தாங்க. இஸ்ரேலை ரொம்ப கண்மூடித்தனமாக ஆதரித்தாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நிறையா வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பை வந்து வெளிப்படையாக ஆதரிப்பதாக அறிவித்தாங்க. முக்கியமான தலைவர்களாம் அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. அதுவுமே டொனால்டு ட்ரம்ப்பின் வெற்றிக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மிச்சிகன் அப்படிங்கிற அந்த ஒரு மாநிலத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு வந்து இஸ்லாமியின் வாக்குகள்
முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாமியர்கள் வந்து இந்த சாட்சிக்காரன் காலில் விழுதுவோ சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை, ஒரு ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவை வந்து இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவிற்குள்ள மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. அதாவது குறிப்பாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை டொனால்டு ட்ரம்ப் ஏவப்போகிறார். குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்பட்ட மீடியாக்கள் மீது, பத்திரிகையாளர்கள் மீது, அதிகாரிகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்போகின்றார் அப்படிங்கிற ஒரு தகவலை தொடர்ந்து பல அரசியல் ஆய்வாளர்களும் வெளியிட்டு வராங்க, அச்சத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை இனி வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டார், உள்நாட்டில் அவர் பயன்படுத்த போகிறார், அமெரிக்காவை வந்து ஒரு ஆத்தரட்டேரியன் ரிஜிம், அதாவது ஒரு சர்வாதிகார நாடாக அவர் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லப்படுது. இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்கிறாங்க. அதாவது முன்னர் வந்து உலகத்தையே வந்து கட்டி ஆண்டு ரொம்ப ஆதிக்கம்லாம் செலுத்திட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் அவங்க டவுன் ஆகி தான் இருக்கிறாங்க. அவங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் கூட அவர் எலெக்ஷன் அந்த விக்டரி இதில் ஜெயிச்ச அந்த மேடையில் சொல்லும்போது, நான் அமெரிக்காவை பழைய நாட்களுக்கு, பழைய நல்ல நாட்களுக்கு, குட் டேஸ்க்கு நான் வந்து கொண்டு போக போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ என்னென்னா, இப்போ அவங்க பேட் டேஸில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. எனவே இவர் என்னத்தை சாதிக்க போகிறாரு, இவருடைய கொள்கை மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் வந்து இவர் வந்து எந்த நாட்டின் மீது போர் தொடுக்காமல் இருந்தார், அது ஒன்றுக்காக நம்ம வந்து இவரை பாராட்டலாம். இப்போ இவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த போர்கள்லாம் நிறுத்த போகிறாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இனி வரக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த நேயர்களுக்கு நன்றி.